விஷயம் தெரியுமா உனக்கு? இந்த ஸ்பெஷல் வால்ல தும்முர் பிடிச்ச பேஷன் ஊதம் தானா, அவன் நேற்று நைட்டு ரத்தம் வந்து எடுத்து செத்து போயிட்டானா? அட ஆமையா, அந்த மாதிரி குடிகார பசங்களை அப்படிதான் சாவனுங்க. சார், இது அழகிரியோட பொண்ணு. அழகிரி இன்னைக்கோ நாளைக்கோன் இருக்கான், அப்பாவை பார்க்கணும்னு அடம் பிடிக்குது. கொஞ்சம் விடுங்க சார். அவன் குலகாரையா? அங்கெல்லாம் குழந்தைய கூட்டு போகக்கூடாது. குலகாரனா இருந்தாலும் குழந்தைக்கு அப்பா தானே சார். கொஞ்சம் விடுங்க சார். இல்லையா, காவலுக்கு இத்தனை போலீஸ் காரன் இருக்கா, நீ மாட்டுக்கு போயிருந்தானே அர்த்தம். சார் எங்க போறீங்க? சார் என் குழந்தை வெளியே நிக்குது, நான் பாக்க. சாரி சார், உங்களை விட முடியாது சார். நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன், குழந்தைய பார்த்தா சார். நீங்க உள்ளதான் இருக்கணும் சார். என்ன மிஸ்டர் சப் இன்ஸ்பெக்டர்? சார் இவரு அவர் எங்கேயும் போக மாட்டார், அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க போங்க. என்ன அழுகிறேன் சார்? என் குழந்தை என்ன பார்க்க வந்திருக்கு, அவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என் குழந்தை நான் பார்க்கணும் சார். சார், ஒரு சின்சியரான சிப்பாயா மிலிட்டரியில் இருந்திருக்கேன், அன்பான கணவனா என் மனைவிக்கு இருந்திருக்கேன். என் குழந்தைக்கு தகப்பனா நினைவு தெரிஞ்சு நான் வாழ்ந்ததில்லை. என் தேதி தான் நிச்சயிக்கப்பட்டுருச்சு. நான் சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு நாள் என் குழந்தையோட இருக்கிறது தப்பா டாக்டர்? சட்டங்கிற பேர்ல அவரை எப்படியும் சாவடிக்க போறீங்க? அப்புறம் இங்கேயும் அனுமணமா சாவடிக்கணும். சாந்தி, அந்த குழந்தைய கூட. எஸ் டாக்டர். சாப்பிடுமா? வேண்டாம். இந்த பாரு, கேரட்லாம் இருக்கு, நல்லா இருக்கும். சாப்பிடுமா? எனக்கு சாப்பாடு வேணாம், அம்மா தான் வேணும். என்ன அம்மா கிட்ட கூட்டி போனாதான் நான் சாப்பிடுவேன். சுதா, சுதா, அப்பா நான் போக மாட்டேன், விட்டு போக மாட்டேன். ஹாஸ்பிடல்ல போகாதே, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போ, நாளைக்கு நான் வந்து கூட்டி வரேன். உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன். சொன்ன கேளு, அடம்பிடிக்க கூடாது. அழகிரி, உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொல்ற இந்த குழந்தைய எப்படியப்பா வாழ்நாள் பூரா பிரிஞ்சு நீ வாழ போற? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண ஒரே ஒரு கையெழுத்து போடு, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நான் செலவு பண்ணி உனக்கு விடுதலை வாங்கி தரேன். எத்தனை லட்சம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, உன் உயிரை காப்பாத்துறேன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல இவரை தவிர வேற யாரு இருக்கா? மாமா, இதுவரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருந்ததுலயும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு, இனிமே வாழ்க்கையை முடிச்சுக்க போறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ராமு வந்துட்டானா சார்? சொல்ல மறந்துட்டேன், இப்பதான் வந்தான். உனக்கு தூக்கு தண்டனை லெட்டர் போட்டேன், உடனே புறப்பட்டு வந்துட்டான். ரொம்ப துடிச்சு போயிருக்கிறான்பா. ஆமா, துடிச்சுதான் போயிருப்பான். எங்க அவன்? வீட்டுல இருப்பான், இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட இருப்பான். எனக்கு நீ ஒரு உதவி செய்வியா? என்ன சொல்லுங்க. நீ செய்ய போற இந்த உதவியால உனக்கு வேலையே போனாலும் போகலாம். என் உயிரை போனா கூட பரவாயில்ல, உங்களுக்காக செய்ய சொல்லுங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வெளியே போகணும். சாந்தி, நான் சாக போறதுக்கு முன்னாடி எந்த உயிர் நண்பனை பார்க்கணும்னு துடிச்சனோ அந்த உயிர் நண்பனுக்கு இன்னைக்கு கல்யாணம். நீங்க வெளியே போறதுக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன், கவலைப்படாதீங்க. சிஸ்டர், பாடி எல்லாம் எங்க கொண்டு போறாங்க? அனாரா பண்ணுங்க, ஸ்டூடண்ட்ஸ் பிராக்டிகல்ஸ்க்காக மெடிக்கல் காலேஜ் கொண்டு போறாங்க. போட்டு போட்டு பாருங்க சார், எங்கே பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, அனாத பணமா அறுபட்டு தவறாங்க. Thank you.
ராமா, கல்கட்டாவில் செட்டில் ஆக போறேன். நீங்க திடீர்னு இங்க இருக்கீங்க? இங்க ஒரு பிரச்சனை தான், நான் கல்கட்டாவுக்கே போனேன். 23ஆம் தேதியோட எல்லா பிரச்சனையும் தூக்க போறாங்க. அப்படி என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நீ வந்தமா குடிச்சமான்னு போவியா? பேரர் அழகிரி, ராமு இருக்கானா? இருக்கிறான். இந்த நிலைமையிலும் அவன் உன்னை வந்து ஆஸ்பத்திரியில பார்க்கல? ஆமா, அதனாலதான் அவனை நானே பார்க்க வந்தேன். எங்க அவன்? அவசரமா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறான். நல்லவேளை நீயே வந்துட்ட. என்ன அனுப்பிட்டு அவன் போகலான்னு நினைச்சான். ஆனா அவனை அனுப்பிட்டு தான் நான் போவேன்னு அவனுக்கு தெரியாது. சார், இப்ப போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. நான் ராமு கிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசணும். அது வரைக்கும் நீங்க தான். அத பத்தி நீ கவலையே படாத, நான் பாத்துக்கிறேன். மேல போய் அவங்கிட்ட மனசு விட்டு பேசு. அழகிரி, உயிருக்குயிரா பழகின நண்பனுக்கு இப்படி ஆயிப்போச்சேன்னு தான் அவன் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கிறான். இந்த நிலைமையில உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாமத்தான் அவன் ஒதுங்கி ஒதுங்கி போறான்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் உயிர் காப்பான் தோழன் இல்லையா? சாரி சார், உயிர் காப்பான் தோழன் இல்ல. அவ அதுக்கு மேல எனக்காக உயிர் கொடுக்கும் தோழன். வெல் செட் அழகிரி.